சீராக இருந்தால்தான் நம் சமூகம் சிறப்பாக இருக்கும் ஆகையால் சுற்றுச்சூழலை எவ்வாறு சீராக வைக்க வேண்டும் என்ற தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் டாக்டர் அவர்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றங்களில் பல வினைகள் விஞ்ஞான பூர்வமாக இன்றைக்கு இவன் அந்த மாதிரி விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கி பாடமாக படிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே பல சில வாரங்களுக்கு முன்னாடி சுற்றுச்சூழலுடைய கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் அதுவும் இந்தியாவை போன்ற நாடுகள் அதை கட்டாயமாக படிக்க வேண்டும் அது மாணவர்கள் அது இளைஞர்கள் அதை அதிகமாக தெரிந்து அதன் மூலம் நம்முடைய இந்தியாவை ஒரு சுற்றுச்சூழல் வளமுள்ள நாடாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு சுற்றுச்சூழல் கல்வி முக்கியத்துவம் பெறுகிறது அதை படித்து பார்க்கிற பொழுது சில நேரங்களில் இந்த விஞ்ஞான ரீதியான பாடத்திட்டங்கள் வருகிற பொழுது அது சுற்றுச்சூழல் கல்வி என்பது ஏதோ விஞ்ஞான மாணவர்களுக்குத்தான் என்று ஒரு தவறான புரிதல் இருக்கிறது ஆனால் சுற்றுச்சூழல் கல்வி இன்றைக்கி அனைவருக்குமே தேவையாக இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு குடிமகனும் தங்களுடைய நாட்டையும் தங்குடைய நாட்டில் உள்ள சுற்றுச்சூழல் பிரச்சனைகளையும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் சம்பந்தமான என்னென்ன தகவல்கள் தேவை என்பதை தெரிந்து அதை புரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழல் இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறது அவ்வாறு நம்ம சில விஞ்ஞான ரீதியாக வரக்கூடிய தகவல்களை விடுவது தவறு ஏன்னால் சில நேரங்களில் சில பேருக்கு கணிதம் பிடிக்காது சில பேருக்கு விஞ்ஞானம் பிடிக்காது இப்படி ஆனால் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் அதோடு நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் ஒரு பெரிய முன் உதாரணமாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் ஒன்று தான் த பயோ மேக்னிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு தத்துவம் த பயோ மேக்னிஃபிகேஷன் இந்த சுற்றுச்சூழலில் ஒரு முக்கியமான நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பொதுவாக நம் தண்ணீர் நீர்நிலைகள் இருக்கிறது பொதுவாக அந்த நீருக்கு வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் என்று சொல்வார்கள் ஏனென்றால் தண்ணீரில் எதையை போ எதை போட்டாலும் கரைந்து போகிற ஒரு தன்மை இருக்கிறது அவ்வாறு அந்த கரைந்து போகிற தன்மை இருப்பதனாலே சில நேரங்களில் சில பொருட்கள் கலந்தால் கூட அவை எளிதாக வெளியேற்றப்பட்டு வருகிறது ஏனென்றால் அந்த நீர் நிலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அதாவது அந்த நீர் போய்க்கொண்டிருக்கிறது அது வழிந்து கொண்டிருக்கிறது காரணமாக அந்த மாதிரி நச்சு பொருள்கள் எளிதாக கரைக்கப்பட்டு அதனுடைய நச்சுத்தன்மை குறைந்து விடுகிறது ஆனால் இது ஒரு புறம் இருந்தால் கூட அதே நேரத்தில் அதனுடைய தண்ணீரை நாம் குடிக்கிற பொழுது அது சுத்தமாக தண்ணீராக இருக்கிற பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் தண்ணீர் நமக்கு தேவையான ஏனென்றால் நம்முடைய உடம்பில் அறுபது விழுக்காடுக்கு மேல் தண்ணீர் இருக்கிறார் இருக்க வேண்டும் அப்பொழுது தான் அந்த உடல்நிலை சிறப்பாக இருக்கும் ஆனால் அந்த பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் குடிக்கும் வரை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரத்தில் ஒரு நச்சு பொருள் உள்ள அதிகமாக மாசுபடிந்த ஒரு தண்ணீரை நாம் குடிக்கின்ற பொழுது உடலில் சென்று ஏற்படுகிற மாற்றம் அதுதான் நமக்கு ஒரு ஒரு விந்தையாக இருக்கிறது பொதுவாக ஒரு சிறு பொருள் அல்லது மாசு தண்ணீரில் கலந்திருக்கிறது அதை நாம் குடிக்கிற பொழுது உடம்பில் சென்று தண்ணீர் நமக்கு தேவை அளவிற்கு ஏற்றுக்கொண்டால் கூட அதில் இருக்கிற மாசு அந்த நச்சு பொருள்கள் எந்த அளவிற்கு நம்ம உடம்பில் ஒரு மாறுதலை சந்திக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தான் பயோ மேக்னிஃபிகேஷன் என்று சொல்கிறார்கள் பொதுவாக குரோமியம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த குரோமியம் வேதியியல் ரீதியாக பார்க்குற பொழுது இரண்டு வகையான குரோமியம் இருக்கிறது ஒன்று ட்ரைவேலண்ட் இன்னொன்று ஹெக்ஸாவேலண்ட் ஆனால் இந்த ட்ரைவேலண்ட் என்று சொல்லப்படுகிற குரோமியம் சில நேரங்களில் அது நச்சியாக நச்சு பொருளாக அல்லது மாசுவாக கருதப்பட்டால் கூட ஆனால் அது நம்ம உடம்பிற்கு தேவையாக இருக்கிறது ஏனென்றால் நம் உடம்பில் இருக்கிற நொதிகள் ஏன்சைம் என்று சொல்லப்படுகிற நொதிகள் உருவாவதற்கு இந்த குரோமியம் மிகவும் ஒரு முக்கியமான பங்காற்றுகிறது ஆனால் அந்த ட்ரைவலாண்டாக இருக்கிற வரைக்கும் அதனுடைய அளவு சிறிதாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பல நேரங்களில் இந்த ட்ரைவேலண்ட் குரோமியம் என்று சொல்லப்படுகிறது தண்ணீரில் செல்கிற பொழுது அது குரோமியம் சிக்ஸ் ஹெக்ஸாவேலண்டாக மாறுகிற பொழுது அது பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது இது முதல் நிலை அப்படிப்பட்ட தண்ணீரை நாம் குடிக்கிற பொழுது நம் உடம்பில் செல்கிற பொழுது வருகிற மாற்றம் என்னவென்று கேட்டால் அங்கே உடலில் சென்று அங்கே படுகிற பொழுது அந்த நச்சுத்தன்மை தரக்கூடிய அந்த ஹெக்ஸாவேலன் குரோமியம் அதனுடைய நச்சுத்தன்மை ஒரு விழுக்காடு வெளியில் இருக்கிற பொழுது உடம்பில் செல்கிற பொழுது அது மனிதனாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் இல்லை தாவரமாக இருக்கலாம் அங்கே உள்ளுக்கு செல்கிற பொழுது ஒரு சதவீதமாக இருந்த அந்த பொருள் பத்து சதவீதமாக அதனுடைய நச்சுத்தன்மை அதிகரிக்கிறது என்பது தான் பயோ மேக்னிஃபிகேஷன் ஏதோ வெளிப்புறம் நச்சுத்தன்மையாக இருக்கிற பொருள் அல்லது மாசு படிந்திருக்கிற பொருள் உடலில் சென்று அப்படியே இருந்து விடுகிறது என்பது முக்கியமல்ல ஆனால் உள்ளுக்கு சென்ற பிற்பாடு அதனுடைய நச்சுத்தன்மை பத்து விழுக்காடு அதிகரிக்கிறது என்பது தான் நம்ம காப்பத்தானதாக இருக்கிறோம் இன்றைக்கு பல நோய்கள் அல்லது பல உடல் உபாதைகள் உருவாவதற்கே காரணம் நாம் உண்கிற உணவுகளில் இருக்கிற அந்த நச்சுப்பொருள்கள் அது உள்ளுக்கு செல்கிற பொழுது அப்படியே அந்த விழுக்காடோடு இருப்பதோ இல்லாமல் பத்து விழுக்காடு அதிகரிக்கின்ற அந்த ப்ராசஸ் என்று சொல்வார்களே அந்த சூழல்தான் பயோ மேக்னிஃபிகேஷன் என்று அதனால்தான் நமக்கு வேண்கிற சுத்தமான காற்றும் சுத்தமான தண்ணீரும் இன்றியமையாதாக இருப்பதோடு இல்லாமல் நம்முடைய உடல் நலம் சிறப்பாகவும் எந்த ஒரு சிக்கல் இல்லாமலும் இருப்பதற்கு இது இரண்டுதான் மிக முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது ஆனால் இன்றைக்கு உள்ள சூழல் அதுவல்ல அது நம் அருந்துகிற உணவு அல்லது நம்முடைய சுவாசிக்க காற்று இது அனைத்துமே இன்னைக்கு இது சந்திக்கின்ற அந்த மாற்றங்கள் நம் உடம்பிற்கு ஒரு பெரிய ஆபத்தை விளைவித்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு சூழலை உருவாகிற பொழுது ஆனால் தான் இன்றைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் என்று ஒரு உணவு அதாவது உணவு தயாரிக்கிற முறை வந்திருக்கிறது இது ஏற்கனவே இருந்தது ஆனால் இடையில் ஏற்பட்ட மாற்றங்கள் இன்றைக்கி பல ஒரு சூழலை உருவாக்கி உள்ளதோடு இல்லாமல் இன்றைக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்த விளைவாகத்தான் இன்றைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்லப்படுகிற இயற்கை விவசாயத்திற்கு கொண்டிருக்கிறோம் அதோடு நம்முடைய தண்ணீரை சுத்திகரித்து அருந்த வேண்டிய ஒரு சூழலுக்கும் நாம் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறோம் அதற்கும் பல முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால் நம்மை சுற்றி இருக்கிற பாதிப்புகள் கடைசியாக நமக்கு ஒரு பாதிப்பாக உருவாகிறதுக்கே காரணம் அந்த இயற்கையினுடைய நியதி ஏனென்றால் இந்த வெளியில் இருக்கிற அந்த ஒரு விழுக்காடான நச்சுப்பொருள் நம்முடைய உடம்பில் செல்கிற பொழுது அது பத்து விழுக்காடாக மாறுகிற அந்த சூழலை பார்க்கிறதிலிருந்தே நாம் எது சாப்பிட்டாலும் அல்லது எதை அருந்தினாலும் நம்முடைய உடம்பிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது உள் சென்று அடைகிற மாற்றங்கள் நம்முடைய உடல்நிலையை அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிறது என்பதை ஏனென்றால் நான் ஏற்கனவே பல முறை செய்து கொண்டிருக்கிறேன் நம்ம சுற்றுச்சூழல் நலம்தான் நம்முடைய உடல் நலம் நம்முடைய மனநலம் மனநலம் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அது நமக்கு வழிவகுக்கும் அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடுகிற பொழுது இந்த மாதிரி இந்த இயற்கையினுடைய நியதியில் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களையும் புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மாதிரி ஒரு சுகாதாரமான ஒரு சூழலில் நம் வாழ பழகிக் கொள்வோம் அதன் மூலம் நம்முடைய உடல்நலம் பாதுகாக்கப்படும் அதையும் தாண்டி நம்முடைய உடல்நலம் நலம் திரகாத்தமாக இருப்பதற்கு இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் நமக்கு எப்பொழுதுமே இருக்காமல் அவை ஒரு வளமானதாக இருக்கிற பொழுது நம்முடைய உடல் நலமும் வளமாக இருக்கும்